இந்தியாவில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை என்பது கூடுதலாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடி தலைமையிலான இந்த ஆட்சியில் அந்த கொடுமை கூடுதலாகி இருக்கிறது. உலக அளவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான குற்றங்கள் என்கிற அந்த பட்டியலில் எடுத்து பார்த்தால் உலகத்தில் அதிகமாக பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது. வாழ தகுதியற்ற பெண்கள் வாழ தகுதியற்ற ஒரு நாடாக இந்தியா இருப்பதாக உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் இன்றைக்கு சொல்கிறது. அந்த அடிப்படையில் தான் மோனிஷா வால்மீகி சமீபத்தில் 4 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் பலரால் கூட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்க நாக்கை அறுத்து, அதுவும் கொடூரமான கொலைகள் தான் நடக்கிறது, நாக்கை அறுத்து அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நடக்கக்கூடிய, அதுவும் எங்கெல்லாம் இந்துத்துவா தலைமையிலான ஆட்சி நடக்கிறதோ, குறிப்பாக பாஜக ஆட்சி நடக்கிறதோ, அங்கெல்லாம் சிறுபான்மை பெண்கள் மீதும் பட்டியலின பெண்கள் மீதும் அதிகமான வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் முழக்கக்கூடிய இந்த முழக்கம் என்ன என்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்தியாவில் தொடர்ச்சியாக இங்கே பேசினோம். காஷ்மீரில் ஆசிபா என்கிற அந்த பெண்மணி சிலைக்கு பின்னால் வைத்து தான் கூட்டு கற்பழிப்பு செய்யப்பட்டார். சிலைக்கு பின்னால், கடவுள் என்று சொல்கிறார்கள், கடவுளுக்கு பின்னால் வைத்து தான் அவர் கூட்டு கற்பழிப்பு செய்யப்பட்டார். இதே போல் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது எங்கிருந்து வருகிறவர்கள்? தமிழ்நாட்டில் சமீபத்தில் இதே போல் வன்புணர்வு செய்தவர்கள், இதே போல் கொள்ளை செய்த பல கொலைகாரர்களை தங்களுடைய கட்சியிலே உறுப்பினராக சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளும் அது வரலாம். எனவே தான் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். தொடர்ந்து பெண்களுக்கான அந்த உரிமைக்கான முழக்கத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துவோம்.